20ஆம் தேதி நடைபெறவுள்ள 5ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 695 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதில் முதல் 3 கட்ட தேர்தல்கள் அமைதியாக நடந்து முடிந்தன. இதன் தொடர்ச்சியாக 4ஆம் கட்ட தேர்தல் வரும் 13ஆம் தேதியும் 5ஆம் கட்ட தேர்தல் வரும் 20ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. 5ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்களின் பரிசீலனை நடைபெற்று முடிந்தது. அதைத் தொடர்ந்து மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசமும் நிறைவடைந்துள்ள நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 மக்களவைத் தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் 695 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இதில் உத்தரப்பிரதேசத்தின் 14 தொகுதிகளிலும், மகாராஷ்டிராவின் 13 தொகுதிகளிலும், மேற்குவங்கத்தின் 7 தொகுதிகளிலும், பீகார் மற்றும் ஒடிசாவில் தலா 5 தொகுதிகளிலும், ஜார்க்கண்டின் 3 தொகுதிகளிலும், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் தலா 1 தொகுதியிலும் வரும் 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதனிடையே வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள 4ஆம் கட்ட தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து 354 கண்காணிப்பாளர்களுடன் தேர்தல் ஆணையம் வீடியோ கான்பரன்சிங் மூலம் விரிவான ஆலோசனை மேற்கொண்டது. கடும் வெயில் நிலவும் சூழ்நிலையில் வாக்காளர்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு தேர்தல் ஆணையம் தேர்தல் அலுவலர்களை கேட்டுக் கொண்டது. தஞ்சாவூர் மாவட்டம் சித்திரக்குடி கிராமத்தில் ஒரு வயலில் புதையுண்டு இருந்த 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நந்தி தலையில்லாத விஷ்ணு கற்சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. வரலாற்று ஆய்வாளர் மணிமாறன் தனது குழுவினருடன் சென்று அந்த பகுதியை ஆய்வு செய்ததில் இந்த கற்சிலைகள் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்று தெரியவந்துள்ளது. இந்த பகுதி பல்லவர் காலத்தில் சிறப்புமிக்க பகுதியாக விளங்கியதாக ஏரியூர் நாட்டு என்ற கல்வெட்டு குறிப்பில் இடம்பெற்றுள்ளது என வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாற்ற நாடு உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். தில்லியில் கல்லூரி மாணவர்களிடையே கலந்துரையாடிய அவர், முன்பு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்கான அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்குவது இயலாதது என்று கருத்து நிலவியதாகவும், ஆனால் அதனை தகர்த்தெறிந்து அப்பிரிவை நீக்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இப்பிரிவு நீக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து இப்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்பது பற்றிய சிந்தனையும் மக்கள் மனதில் எழுந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். 370வது பிரிவு நீக்கப்பட்ட பின்னர் ஜம்மு காஷ்மீரின் கள நிலவரம் முற்றிலும் மாறியிருப்பதாக அவர் கூறினார். தர்மபுரி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் அப்துல் ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகின்ற அனைத்து வளர்ச்சி திட்டங்களையும் முழுமையாக நிறைவேற்றவும், கோடை காலத்தில் ஏற்படும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையிலும் குடிநீர் விநியோக பணிகளை நகராட்சி, பேரூராட்சி, ஊரக வளர்ச்சி, குடிநீர் வடிகால் வாரியம் ஆகியவற்றின் அலுவலர்கள் தொடர்ந்து கண்காணித்து அனைத்து குடியிருப்புகளுக்கும் ஒரே சீரான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுரை வழங்கினார். குடிநீர் திட்டப் பணிகள் மற்றும் விநியோக பணிகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேரள மாநிலத்தில் பல்வேறு விமான நிலையங்களில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவன ஊழியர்கள் பலர் ஒரே நேரத்தில் மருத்துவ விடுப்பில் சென்றதால் 80க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் விமான பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். கேரளாவில் உள்ள 4 சர்வதேச விமான நிலையங்களில் இந்த பாதிப்பு ஏற்பட்டது. கொச்சி விமான நிலையத்தில் இயக்கப்படவிருந்த 4 சர்வதேச விமானங்களும், பெங்களூருக்கு செல்ல வேண்டிய உள்நாட்டு விமானமும் ரத்து செய்யப்பட்டன. இதேபோன்று திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஷார்ஜா, துபாய், மஸ்கட், பஹ்ரைன் செல்லும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. மேலும் கோழிக்கோடு விமான நிலையத்திலிருந்து தோஹா, துபாய், குவைத் செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பயணம் மேற்கொள்வதற்காக விமான நிலையங்களுக்கு வந்த பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். கேரள விமான நிலையங்களில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்காக ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் வருத்தம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் நிலைமையை சீர்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமானத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.